ஹை வியூவர்ஸ், ஹோட்டல் சுவையில் வந்து சூப்பராக பூரி கிழங்கு மசாலா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ், அதை வந்து கொஞ்சம் வதங்கினோடனே பூண்டு வந்து ஒரு மூணு பல் தட்டி போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வாயு அதனால். இது வந்து இஞ்சி, பச்சை மிளகாய் வந்து பச்சை மிளகாய் நாலு, இஞ்சி ஒரு இன்ச், இதையும் தட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டு மஞ்சப்பொடி, அப்புறம் ஒரு உங்களுக்கு வந்து எத்தனை உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு அதையும் வந்து இதில் மேஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் கலந்துட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொரிகடலை வந்து நான் வந்து அரைச்சி கொஞ்சோண்டு தண்ணி கலந்து வச்சுருக்கேன். அப்படி இல்லாட்டின்னா கடலை மாவு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன், அதேமாதிரி பொரிகடலையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் தண்ணி கலந்து சேர்த்துக்கணும். கொஞ்சம் கெட்டிப்பதை வேணும், அதுக்கு மேலே சேர்த்துடாதீங்க, ரொம்ப கெட்டியாயிரும். இப்போ வந்து மல்லித்தள்ளி லைட்டாக சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டோம்னா சூப்பரான பூரிக்கிழங்கு ரெடி. செம்மையாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். நம்ம சேனலில் ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.